ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விடி தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேறு லெவல் ஒரு ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா யூடியூப்பில் நிறையா வந்துட்டு வீடியோ பார்த்துருக்கேன் நான், இந்த ஃபேஸ்புக் ஹேக்கிங் வீடியோ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ்புக் ஹேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன பெஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், இதில் நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா, அவங்கள டீஃபால்ட்டாக நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தரப்பு நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு இருக்கும், அந்த கோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா சில வந்து செட்டிங்ஸ் எல்லாம் காட்டும், ஆப்ஷன்லாம் அதில் வரும். அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா கீழே வந்துட்டு மோர் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் மோர் ஆப்ஷன் கொடுத்துருங்க. மோர் ஆப்ஷன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக செட்டிங்ஸ் அண்டு ப்ரைவசின்னு இருக்கும். ஒரு சிலர் கூட முன்னாடியே இருக்கலாம், அதை கூட செக் பண்ணி பாருங்கள். செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த டிவைஸில் லாகின் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பாஸ்வேர்டு என்ன, பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுமா, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இதில் இன்னும் இந்த ஃபேஸ்புக் வந்து அடிக்கடி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதாவது நம்ம சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிறையா இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்துட்டு இனி வரும் வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சேனலை கூட இணைஞ்சே இருங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் லாஸ்ட்டாக கீழே பாருங்கள், இஃப் யூ திங்க் யுவர் அக்கௌண்ட் வாஸ் ஹேக்கட், அதாவது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யோசிக்கிறீங்களா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதாவது வந்துட்டு மெசேஜ் ஹேக் பண்ணியிருக்காங்களா, உங்கள் ஃபோட்டோவை ஹேக் பண்ணியிருக்காங்களா, உங்களோட நேமா, இல்லை என்ன எந்த விதத்தில் ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஐ டோன்ட் சி தி ரைட் ஆப்ஷன் ஆன் திஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு நம்ம டிக் கொடுத்தரலாம். அதை கொடுத்துட்டு இங்கே கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா கெட் ஸ்டார்ட்டுங்கிறத கொடுத்துடலாம். இப்போ அனலைஸ் பண்ணுறாங்க, அதாவது நம்மளோட அக்கௌண்ட்டை வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஸோ அனலைஸ் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லா விதத்துலையுமே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஆப்ஷன் இருந்தது கிடையாது, இருந்திருக்கு, பட் ஆனால் அக்ரி அவுட்டாக எப்படி இருக்கும் என்னென்னு சொல்ல முடியாது. பட் இப்போ நிறைய பேர் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே யூஸ். இதில் வந்துட்டு நம்மளோட பாஸ்வேர்டை வந்துட்டு ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது போஸ்ட்லேயும் வந்துட்டு ஏதோ உள்ள நுழையத்துக்கு பார்த்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துடலாம். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ரீஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்மளோட பாஸ்வேர்டை யாரோ ட்ரை பண்ணி இதை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வேறு யாருமே கிடையாது, நான் இந்த வீடியோவுக்காக தான் இதை செக் பண்ணி பார்த்தேன். வேறு ஒரு சிஸ்டமில் போட்டுட்டு நான் லாகின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், பாஸ்வேர்டையும் வந்து சேஞ்ச் பண்ண நிறையா டைம் ட்ரை பண்ணேன். ஸோ அதை தான் இவங்க வந்து எரர் காமிக்கிறாங்க இந்த இதில். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த வழியில் வந்து உங்களை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து ட்ரை பண்ணுறாங்கன்றதை இதில் வந்துடும். ஒன்ஸு நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒன்ஸும் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு ஃபேஸ்புக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கேன்னா நீங்கள் அது மூலயமா கூட செக் பண்ணி பாருங்கள். ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா டெய்லியும் செக் பண்ணாலும் வந்துட்டு அது எந்த இஷ்யூமே ஆகாது. ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.